ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஆத்தர் கமல் ரவிகாந்த் எழுதின லவ் யோர் செல்ஃப் லைக் யோர் லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் இட் இந்த புக்கோட சம்மரியை தான் பார்க்க போறோம். எனக்கு அஜித் பிடிக்கும், விஜய் பிடிக்கும்னு ஒருத்தன் சொல்லுவான். என் காதலி தாண்டா எனக்கு உயிர்னு இன்னொருத்தன் சொல்லுவான். இவங்களெல்லாம் விட எனக்கு என் அம்மா தாண்டா எல்லாமே அப்படின்னு இன்னொருத்தன் சொல்லுவான். ஆனா என்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் என் மேலதான் அதிக அன்பு வச்சிருக்கேன். ஐ லவ் மை செல்ஃப்னு சொல்றவங்க இங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஒருத்தர் தன்னைத்தானே நேசிக்க முடியலனா மத்தவங்களை எப்படி உண்மையா நேசிக்க முடியும்? உங்க வாழ்க்கையே உங்க மேல வச்சிருக்க காதல தான் சார்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்க காதலிக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆத்தர் கமல் ரவிகாந்த். வாழ்க்கை உங்களை நேசிக்க என்ன செய்யணும், உங்களை நீங்க நேசிக்க என்ன செய்யணும், இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்க இந்த பதிவை முழுசா கேளுங்க. இந்த புக்கை சிம்பிளா சொல்லணும்னா, இந்த வாழ்க்கையை வாழறதுக்கு எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்கும், ஒரு உண்மை இருக்கும். ஆத்தரை பொறுத்தவரை, நான் என்ன காதலிக்கிறேன் இந்த வரியை தினந்தனம் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறதான் அவருக்கான காரணம். உங்களை நீங்களே நேசிக்கிறப்போ வாழ்க்கையும் உங்களை நேசிச்சு காதல கொட்ட ஆரம்பிக்கும். இதுதான் இந்த புக்கோட மைய கருத்தே. ஆத்தர் எழுதியிருக்க இந்த புக்ல அஞ்சு பெரிய ஐடியாஸ் இருக்கு. நம்பர் ஒன், எளிமையில தான் உண்மை இருக்கு, எளிமையில தான் சக்தி இருக்கு. நம்பர் டூ, உங்களை நீங்களே நேசிக்கிறது ஒரு விதமான பயிற்சி, அதுக்கு கமிட்மெண்ட் கண்டிப்பா தேவைப்படும். நம்பர் த்ரீ, ஆரம்பத்துல உங்களுக்கு உங்களை பிடிக்கும் பிடிக்காது அதெல்லாம் விஷயம் இல்ல, ஒரே விஷயத்துல முழுசா கவனம் செலுத்தி அதுல உங்க மைண்டு டாப் ஆகணும், அதுதான் விஷயம். அடுத்து நம்பர் ஃபோர், பயிற்சி தான் முக்கியம். நம்ம பயிற்சி செய்யணும்னு ஆத்தர் சொல்ற மூணு விஷயம், மன வலிமையும் தியானமும் ஒரே ஒரு கேள்வியும். அடுத்து நம்பர் ஃபைவ், நமக்கு எப்பவுமே கிடைக்காத ரொம்ப முக்கியமான உறவு முறை நம்ம கூட நம்ம வச்சிருக்க உறவு முறை தான். இந்த அஞ்சு விஷயங்கள் தான் ஆத்தரோட முக்கியமான ஐடியாஸா இருக்கு. உங்களை எப்படி நீங்க நேசிக்கிறது, அந்த நேசத்தை எப்படி கடைசி வர தொடர்றது, வாழ்க்கை முழுக்க நம்ம அன்பையும் காதலையும் பல வகையில பல ரூபங்கள் மூலமா அனுபவிக்கிறோம். நம்ம பெற்றோர்கள், பிள்ளைகள், வாழ்க்கை துணை, வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள், இப்படி பல பேர்கிட்ட நம்ம அன்பை காட்டுறோம். ஏன் நம்ம நண்பர்களை நேசிக்கிறோம்? திடீர்னு எவனோ ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில வரான், அவன் மேலையும் தீராத அன்பை கொட்டுவோம். ஆனா நம்மள நம்ம உண்மையாவே நேசிக்கிறோமா? நம்ம மேல உண்மையாவே அன்பை கொட்டுறோமா? இந்த கேள்வியை உங்களுக்குள்ள தேடி பாருங்க. பொதுவாவே நம்ம அடிக்கடி நம்மளை பத்தி சிந்திக்கிற விஷயம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் தான். நம்ம கிட்ட என்ன தவறு இருக்கு, என்ன குறை இருக்கு, இப்படி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை தான் நம்ம பாக்குறோமே. அதை விட ரொம்ப மோசமான விஷயம், நம்மள மத்தவங்க கூட கம்பேர் பண்ணி, அவன் வீடு மாளிகை மாதிரி இருக்கு, அவன் அப்பா ஃப்ரெண்ட்லியா இருக்காரு, அவனுக்கு எல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, எனக்கு தான் எதுவுமே இல்ல அப்படின்னு மத்தவங்க கூட நம்மள கம்பேர் பண்ணி நம்ம கிட்ட இல்லாத விஷயங்களை தான் நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம். எப்பவுமே நம்மளதான் நம்ம லிஸ்ட்ல லாஸ்டா வச்சுக்கிறோம். ஒரு கூட்டத்துல பல நண்பர்கள் இருக்காங்க, ஒவ்வொருத்தங்கிட்ட ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும், நம்ம கிட்டும் கண்டிப்பா ஏதாவது டேலண்ட் இருக்கும், ஆனா அதை வெளிப்படுத்த மாட்டோம். ஏன்னா நம்மளை விட அவங்கிட்ட பெரிய டேலண்ட் இருக்கு அப்படிங்கிற எண்ணம் தான். உதாரணத்துக்கு, ஆபீஸ்ல ஒரு மணி நேரம் ஃப்ரீயா கேம்ஸ் விளையாட சொல்றாங்க. ஒவ்வொருத்தங்க அவங்க கிட்ட இருக்க டேலண்ட்டை வெளிப்படுத்த போறாங்க. ஒருத்தன் பாட்டு பாடுறான், ஒருத்தன் கவுந்து பல்ட்டி அடிச்சு செமையா டான்ஸ் பண்றான், ஒருத்தன் கலர் கியூப்ஸ சால்வ் பண்றான். இதெல்லாம் பாக்குற நீங்க, சே இவங்கிட்ட எல்லாம் செம்ம டேலண்ட் இருக்குல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா நீங்க ஒரு பெண் எடுத்து அதை ஆட்காட்டி விரலுக்கு மேல சுத்தி வைப்பீங்க, இதுதான் உங்க டேலண்ட். ஒரு பெண்ணை விரல் மேல சுத்த வைக்கிறதெல்லாம் ஒரு டேலண்டா? அவன் எப்படி ஆடுறான், இவன் எப்படி பாடுறான், இதெல்லாம் பண்ணா சிரிப்பானுங்க, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் டேலண்டே இல்லைன்னு நம்ம கிட்ட இருக்க சூப்பரான டேலண்ட்டை யூஸ்லெஸ்ஸா ஆக்கிக்கிற பழக்கம் காலம் காலமாவே நம்ம கிட்ட இருந்துட்டு இருக்கு. இப்படி எல்லாத்துலயும் நம்மள நாமே குறைச்சி எடை போட்டுக்கிட்டு எப்பவும் லைனோட கடைசியிலே நின்னுகிட்டு, சே என்னோட வாழ்க்கையில மட்டும் என் சந்தோஷமே இருக்க மாட்டேங்குதுன்னு புலம்புறது அடிமுட்டாள்தனம். என்னோட வாழ்க்கையே நான் என் மேல காற்ற அன்புல தாண்டா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுகிட்டா என்ன நடக்கும்? நாம யார நேசிக்கிறோமோ அவங்க மேல காற்ற அன்பு மாதிரியே நம்ம மேலயும் நம்ம அன்பு காட்டுறப்போ, மரியாதை கொடுக்கறப்போ எப்படி இருக்கும்? இதெல்லாம் உண்மையா பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். இதெல்லாமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சாய்ஸ் தான். நீங்க பண்ண தவறுகள் எல்லாம் மன்னிச்சுட்டு உங்களை புது ஒளியோட நீங்க பாக்கணும். ஏன்னா நீங்க உங்க மேல அன்பு காட்ட ஆரம்பிச்சிட்டாலே எல்லாமே உங்ககிட்ட வந்துடும். இது கொஞ்சம் கஷ்டமாச்சே அப்படின்னு நீங்க சிந்திக்கலாம், கண்டிப்பா இதுக்கு முயற்சிகள் தேவைதான். ஆத்தர் கமல் ரவிகாந்துக்கு இந்த போராட்டத்தை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு, ஏன்னா அவரும் அந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காரு. இருந்தாலும் அவர் இந்த புக்ல சொல்லியிருக்க மெசேஜ் ரொம்ப தெளிவானது. நீங்க மட்டும் கமிட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையே கொண்டு வரும். ஆள் மனசுல வச்சிருக்க காதல் பெரிய அற்புதத்தையே உருவாக்கும். நான் என்ன நேசிக்கிறேன், என்னதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாலே மத்தவங்க எல்லாரும் நம்மள சுயநலவாதியா தான் பாப்பாங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம கத்துக்கிட்ட விஷயம், மத்தவங்களோட தேவைகளை முன்னாடி வைக்கணும், அப்புறம் தான் நம்ம தேவைகளை பாக்கணும் அப்படிங்கறதுதான். சோ நம்மளை பத்தி நம்ம சிந்திச்சாலே அது சுயநலமா கருதப்படுது. ஏன் அது சுய பராமரிப்பா இருக்கக்கூடாது? நம்ம பாக்குற உறவுகள்லயே ரொம்ப சக்தி வாய்ந்த எமோஷன் அன்பு காதல் தான். அது நம்மள சந்தோஷமா பாதுகாப்பா நிம்மதியா இருக்க வைக்கும். ஏன் நம்மள நாமளே நேசிக்கல? முதல் காரணம்,
நெகட்டிவ் திங்கிங் தான். திரும்ப திரும்ப நம்மளை பத்தி நம்மளே நெகட்டிவா சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு மன வளையத்துக்குள்ள நம்ம சிக்கிக்கிற வர இது நடந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம எண்ணங்கள் தொடர்ச்சியா மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நதி எப்படி பாஞ்சு ஓடுமோ அந்த மாதிரி நம்ம எண்ணங்களும் ஓடும். தண்ணி எப்படி எல்லா இடங்களுக்குள்ளயும் பூந்து ஆழமா போகுமோ அதே மாதிரி நம்ம எண்ணங்கள் ரொம்ப ஆழமா போகும். சோ நம்ம வாழ்க்கையை மாத்தணும்னு நினைச்சா முதல்ல நம்ம எண்ணங்களை மாத்தி சரியான முறையில வடிவமைக்கணும். இதுக்கு சுய காதல் அப்படிங்கிற வெள்ளத்தை அதிகமாக்கணும். அப்போதான் இந்த உலகத்தையும் நம்மளையும் புது வெளிச்சத்துல நம்ம பார்க்க முடியும். சுய அன்பு சுய காதல் அப்படிங்கிறது சுத்தி இருக்க எல்லா நெகட்டிவான விஷயங்கள்ல இருந்தும் ஒரு கேடயமா நம்மளை பாதுகாக்கும். எனக்கு நான் போதும், காதலுக்கு நான் தகுதியானவன் அப்படின்னு நிரூபிக்கிறது சுய காதல் தான். நம்மளே நம்ம நேசிச்சுட்டு இருந்தா மத்தவங்களை நேசிக்க முடியாதுல்ல, அப்போது செல்ஃபிஷா தெரியும்ல? அப்படி கிடையவே கிடையாது. நம்மளே நம்ம நேசிக்கிறப்போ மத்தவங்களை நேசிக்கிறது இன்னும் எளிமையா இருக்கும். நம்மகிட்ட இல்லாத ஒன்ன மத்தவங்க கிட்ட கொடுக்க முடியுமா? நம்ம கிட்ட அன்பு இல்லைன்னா மத்தவங்க கிட்ட அதை காட்ட முடியுமா? அதே மாதிரிதான் எதிர்கால சந்தோஷத்துக்கும் முழுமைக்கும் நம்ம வேரூண்டி வைக்கிற மாதிரி தான் இந்த சுய அன்பு. நம்ம ஆல்ரெடி நெகட்டிவான மனவளையத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சுய காதலுக்கான முதல் ஸ்டெப்பே புது மனவளையத்தை உருவாக்குறது தான். நான் என் மேல அன்பு காட்டுறேன் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கப்போ சந்தோஷத்துக்கு நீங்க தகுதியான ஆளுதான் அப்படிங்கறத சீக்கிரமே கண்ணால பாப்பீங்க. இந்த வார்த்தையை நீங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கப்போ உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு வெளிச்சம் வரும். உங்க வாழ்க்கையில அதிகம் அதிகம் வெளிச்சம் வர்றப்பதான் உங்களோட மதிப்பு எவ்வளவு அதிகமா இருக்குன்னு புரிய வரும். உங்ககிட்ட நீங்க கொஞ்சம் பணிவா இருங்க, எதை செய்யறப்பவும் பொறுமையா இருங்க. போக போக உங்க மைண்டு நிம்மதியா அமைதியா தெளிவா இருக்கிறத உணர்வீங்க. உங்க மேல உங்களுக்கு இருக்க காதல் பிடிமானமா ஆகுற வர நான் என்ன காதலிக்கிறேன் அப்படிங்கிற வரிய திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. இதை செஞ்சாலே உங்க மனசு முடலும் தானாவே ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும். இது ஒரு அழகான வட்டம்னே சொல்லலாம். ஏன்னா நீங்க அதிகம் அதிகம் உங்களை நேசிச்சுக்கிட்டே இருக்கப்போ அதுக்கேத்த மாதிரி அதிகம் அதிகம் உங்க எண்ணங்கள்ல அது பிரதிபலிக்கும். சொல்றது ஈஸிப்பா, செய்யறதுதான் கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆத்தர் நிறைய விஷயங்களை இந்த புக்ல பதிவு செஞ்சிருக்காரு. உங்களை நீங்களே எப்படி நேசிக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா விளக்கிருக்காரு. பாப்போம். ஒரு வீடு கட்டணும்னா அதுக்கு அஸ்திவாரம் ஒழுங்கா இருக்கணும். பலமான அஸ்திவாரம் இருந்தாதான் வீடு நல்லா இருக்கும். இதேதான் நம்ம வாழ்க்கைக்கும். உங்க மேல நீங்க வச்சிருக்க காதல் அதிகமாகணும்னா அதுக்கு உங்க தவறுகளை நீங்க முதல்ல மன்னிக்கணும். கடந்த காலத்துல நீங்க ஏகப்பட்ட தவறுகள் செஞ்சிருக்கலாம், அதுக்கெல்லாம் உங்களை நீங்க மன்னிச்சுக்கோங்க. அப்புறம்தான் உங்க மேல இருக்க காதலை நீங்க வலிமையா கட்டமைக்க முடியும். உங்களை நீங்களே மன்னிக்கணும், அப்பதான் சந்தோஷம் கிடைக்கும். யாருதான் தப்பு செய்யல? எல்லாரும் தப்பு செய்யறவங்க தான். அதுதான் மனுஷனோட இயல்பே. ஒரு தப்பு செஞ்சிட்டோம், அது தப்புன்னு உணரவும் செஞ்சிட்டோம், இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கறத சிந்திக்கிறதுலதான் வெற்றியாளனும் தோல்வியாளனும் வித்தியாசப்படுறாங்க. சே இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சு புலம்பிக்கிட்டே இருக்க போறானா, இல்ல தன்னைத்தானே மன்னிச்சு அந்த தப்புல இருந்து பாடத்தை கத்துக்கிட்டு இனிமே இந்த தப்ப செய்யவே மாட்டேன்னு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போக போறானா? இதுதான் அவனோட அடுத்த கட்ட வாழ்க்கையவே நிர்ணயிக்க போகுது. உங்களை நீங்க நேசிக்கணும்னா நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை நீங்க ஏத்துக்கணும். உங்க தவறுகளை மன்னிச்சு அதுல இருந்து பாடங்களை கத்துக்கோங்க. உங்களை மத்தவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. உங்ககிட்ட இருக்க தனித்துவமான திறமைகள் தன்மைகள் இதெல்லாத்தையும் பாராட்டுங்க. நீங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் உங்களை நீங்க தண்டிச்சுக்கிட்டே இருக்காம நீங்க செஞ்ச சின்ன சின்ன நல்ல விஷயங்களுக்கு உங்களை பாராட்டுங்க. உங்க தவறுகள்ல இருந்து வந்த கில்ட்டு ஷேம அப்படியே போக விட்டுட்டீங்கன்னா உங்களோட சந்தோஷங்களை தேடி நீங்க போக ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ இந்த நிமிஷம் நீங்க கடந்த காலத்துல செஞ்ச தவறுகளை மன்னிச்சிருங்க. அதுக்கான நேரம் இதுதான். ஆனா இதை எப்படி பண்றது? ஏதாவது அமைதியான இடத்த கண்டுபிடிங்க. அங்க எந்த தொந்தரவும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்க செய்ய போற இந்த வேலையில மட்டும்தான் முழு கவனத்தை செலுத்தணும். உங்களை பத்தி என்ன நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் நினைச்சு வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதுங்க. எல்லாத்தையும் அந்த பேப்பரோட போக விட்டுருங்க. உங்க மண்டையில கனத்துக்கிட்டு இருக்க தேவையில்லாத உணர்வுகளையும் போக விடுங்க. உங்க ஆன்மாவை சீர்படுத்தணும். பின்னாடி ஒரு அடி எடுத்து வச்ச புத்துணர்வான கண்களோட உங்க தவறுகளை பாருங்க. ஏன் இதை நீங்க தவறா பாக்குறீங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். நீங்க யாரு அப்படிங்கறத அது சொல்ல போறது கிடையாது. சோ அந்த தவறு இனி உங்களுக்கு தேவையில்ல. அது உங்க கிட்ட இருந்து விடுபட நீங்க தயாரா இருக்கீங்க. இப்போ நீங்க எழுதி வச்சிருக்க அந்த பேப்பரை சின்ன சின்ன துண்டுகளா கிழிச்சு போடுங்க, இல்லனா கசக்கி வீசுங்க. உங்ககிட்ட இருந்த பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் புதுசா ஆரம்பிங்க. இப்போ நீங்க தாராளமா மாற்றத்தை எதிர்கொள்ளலாம். ஏன்னா உங்க மண்டையில கனமா இருக்க அந்த விஷயத்த நீங்க கீழே தள்ள ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் பொறுப்புன்னு உறுதிமொழி எடுக்கணும். நான் உறுதிமொழி எடுக்க போறேன்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவங்க சும்மா விளையாடல, ஃபன் பண்ணல, எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் உறுதிமொழி எடுத்து மாற்றத்தை கொண்டு வந்து கடைசி வர அந்த ப்ராமிஸை கடைபிடிக்க ரெடியா இருக்காங்கன்னு அர்த்தம். நீங்க ஒரு உறுதிமொழி எடுக்கிறீங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம், சக்தி வாய்ந்த வாக்கியம் அது. உங்க வாழ்க்கை பயணத்துல நீங்க உரிமையாளரா இருக்கிறதுல எவ்வளவு சீரியஸா இருக்கீங்க, பாசிட்டிவான மாற்றங்களை உருவாக்குறதுல எந்த அளவு ஆர்வத்தோட இருக்கீங்கன்னு அதுதான் காட்டும். நான் வாரத்துக்கு நாலு நாள் வேலை செய்வேன், திரும்ப நான் புகைப்பிடிக்கவே மாட்டேன், இப்படி எதுவா வேணாலும் அது இருக்கலாம். ஒவ்வொரு கமிட்மெண்ட்டும் உங்க வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணணும். ஒவ்வொன்றும் உங்களோட தன்னம்பிக்கையை வலுவாக்கும். உங்களை நீங்களே மன்னிச்சுட்டா போதும், மாற்றத்தை எதிர்கொள்ள தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம்.
நான் என்ன காதலிக்கிறேன் அப்படின்னு உறுதிமொழி எடுங்க. திரும்ப திரும்ப உறுதிமொழியை எடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு பெண் எடுங்க, பேப்பர் எடுங்க, நான் என்ன அளவு கடந்து நேசிக்கிறேன்னு எழுதுங்க. நிறைய தடவை அந்த பிளட்ஜை சத்தம் போட்டு வாசிங்க. அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள ஆழமா பதியணும். அந்த பேப்பரை உங்க கண்ணில் படக்கூடிய இடத்துல வைக்கணும். இல்லைனா போன்ல ஒரு போட்டோ எடுத்து வால்பேப்பரா வச்சிருங்க. அடிக்கடி தினமும் சத்தமா அதை சொல்லிக்கிட்டே இருங்க. இது மூலமா உங்க மேல இருக்க அந்த காதலை நல்லாவே உணர முடியும். இதை பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கப்போ உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்த நீங்க உங்களை லவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களை நீங்களே மன்னிக்க முடியும்னா போதும். பெஸ்டான உங்களை உருவாக்க நீங்க தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். உறுதிமொழி எடுத்துட்டா போதும். எதுவும் உங்களை திரும்ப தாக்காது. உங்க மைண்டை கிளியர் பண்ணக்கூடிய நேரம் இதுதான். இப்பவே உங்களோட எண்ணங்களை துரத்துங்க. புது மன வளையத்தை பாசிட்டிவான முறையில உருவாக்குங்க. உங்களுக்குன்னு சக்தி வாய்ந்த புது ஹேபிட்டை உருவாக்கணும். ஆப்பிள் பழம் பத்தி யோசிக்காதீங்க. நீங்க செல்ஃபி எடுக்கிறத பத்தி யோசிக்காதீங்க. யோசிக்காதீங்கன்னு தான் நான் சொன்னேன். ஆனா உண்மையாவே நீங்க அதை தான் யோசிச்சிருப்பீங்க. இதே மாதிரிதான் நம்மளோட பழக்கங்களும் உருவாகும். அந்த பழக்கமும் காலப்போக்கில் உங்க வாழ்க்கையோட ஒன்னா இணைஞ்சிரும். நெகட்டிவான விஷயத்த யோசிக்காத யோசிக்காதுன்னு சொல்லி அதை நீங்களே ஹேபிட் ஆக்கிடுறீங்க. நம்மளோட பழைய ஹேபிட்ஸ் எல்லாமே நம்ம மேல சக்தி வாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும். அதெல்லாம் வெல்க்ரோ மாதிரி. நம்ம அதை பிச்சு போடணும்னு நினைச்சாலும் ஒட்டி ஒட்டி தொல்லை பண்ணும். அதுவே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அந்த வெல்க்ரோவை பிரிச்சா ஈஸியா வந்துடும். அதே மாதிரிதான் நம்மளோட கெட்ட ஹேபிட்ஸ் மேலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா போதும். புதுசா ஒரு நல்ல ஹேபிட்ட உருவாக்க முடியும். சுய அன்புன்னு வரப்போ அங்க எந்த கடினமும் இல்லை. தேவையில்லாத ரூல்ஸும் இல்லை. எது உங்களுக்கு ஒர்க் ஆகும், எது செட் ஆகும்னு பார்த்து அதில் ஸ்டிக் ஆகிக்கணும். இப்படி எல்லாருக்கும் செட் ஆகிற ஒரு நல்ல ஹேபிட் தியானம் தான். இந்த தியானமும் உங்க மேல நீங்க காட்டக்கூடிய அன்புக்கு நீங்க ஒதுக்குற நேரமும் தான் வாழ்க்கையை மாத்தக்கூடியதா இருக்கும். நீங்க அதிகம் அதிகம் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் அது உங்களோட புது ஆரோக்கியமான அடையாளமா மாறும். தினமும் காலையில எழுந்துச்சதும் 7 நிமிஷம் தியானத்தோட ஆரம்பிங்க. உங்களுக்கு ஏத்த நல்ல இடத்தை தேர்வு செஞ்சு உங்க கண்களை மூடுங்க. ஒவ்வொரு தடவை மூச்சு உள்ள எடுக்கிறப்பவும் உங்களுக்கு மேல இருந்த ஒரு ஒளி உங்களுக்குள்ள இறங்குற மாதிரி கற்பனை பண்ணி அதை நிஜமா ஃபீல் பண்ணுங்க. அப்படியே மூச்சை வெளியேத்துங்க. இதை திரும்ப திரும்ப கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான், வாழ்க்கையில மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். கடைசி ஸ்டெப் நன்றியோட இருக்கிறது தான். பாசிட்டிவான மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில எதிர்கொள்றப்போ அதுக்கு சில அப்ரிசியேஷன் தேவை. அதை உங்க நன்றி உணர்வு மூலமா வெளிப்படுத்துங்க. நான் என்ன நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சை உள்ள எடுத்துக்கோங்க. நன்றின்னு சொல்லிட்டு மூச்சை வெளியேத்துங்க. இதனால ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்க உடல் முழுக்க பரவும். உங்க வாழ்க்கைய பாராட்டி அது சீரமைக்கும். உங்களுக்கு நீங்களே நன்றி சொல்றப்போ நிறைய அற்புதங்களை பார்க்க முடியும். நான் என்கிட்ட வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கு அறிகுறி கொடுக்கற மாதிரிதான் இந்த நன்றி உணர்வும். தினமும் தியானம் பண்றதை வழக்கமா வைங்க. அது உங்க வாழ்க்கையோட ஒன்னா இணையட்டும். காலம் போக போக உங்களுக்கு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றது ஈஸி ஆகிடும். நாளோட கடைசியில எல்லாம் சரியா பண்ணிட்டோமான்னு செக் பண்ணுங்க. தினமும் நன்றி செலுத்துறது மட்டும் விட்டுறாதீங்க. அன்பு அப்படிங்கிற விஷயம் சந்தேகத்தை அகற்றி சில முக்கியமான கதவுகளை திறக்கும். கண்கள் தான் நம்ம ஆன்மாக்கான ஜன்னல். சோ நீங்க திறமையான அழகான மனிதனை உங்க கண்ணாடியில பாக்குறீங்களா, இல்ல ரொம்ப மோசமான தகுதி இல்லாத மனுஷனை கண்ணாடியில பாக்குறீங்களா? தன்னை பத்தி நல்ல விதமா ஃபீல் பண்ணாத நாட்கள் நம்மெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் தான். அதுக்குன்னு நம்ம முழுசா தவறானவங்களா ஆகிட முடியாது. கண்ணாடி முன்னாடி போய் நின்னு கொஞ்ச நேரம் உங்களை வித்தியாசமா நல்ல விதமா பார்க்க எவ்வளவு நேரம் ஆகும்? கண்ணாடி முன்னாடி போய் நின்னு உங்க கண்களை பாருங்க. உங்களோட அழகையும் சக்தியையும் ரசிங்க. 5 நிமிஷம் கண்ணாடியை பார்த்த மாதிரியே நான் என்ன காதலிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டே இருங்க. ஆரம்பத்துல என்ன இப்படியெல்லாம் பண்றோம், கொஞ்சம் ஓவரா இருக்கோ அப்படின்னு தோணும். ஆனா தொடர்ந்து இதையே நீங்க செஞ்சுட்டு இருங்க. உங்க கண்களை பாருங்க. உங்க பார்வை வேறெங்கும் போக கூடாது. கண்ணாடியில இருக்க உங்க கண்களை தான் நீங்க பாக்கணும். இதை சில முறை செஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன காதலிக்கிறேன்னு சொல்றப்போ அதுல ஒரு உணர்வை ஆட் பண்ணுங்க. சத்தமா உணர்ச்சியோட அந்த வார்த்தையை சொல்லுங்க. 5 நிமிஷத்துக்கு உங்க இலக்கு உங்களை நேசிக்கிறது தான். உங்க மேலேயே உங்களுக்கு சந்தேகம் எழுந்தா அதை போக விட்டுட்டு திரும்பவும் கவனம் செலுத்துங்க. நம்மள நாமளே எப்பவும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கப்போ காதல் சுருங்கி காணாம போயிடும். அதுவே நம்மள நம்ம நேசிக்கிறப்போ அந்த காதல் இன்னும் வலுவாகும். போங்க, கண்ணாடி முன்னாடி போய் நின்னு நான் என்ன காதலிக்கிறேன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சிரிப்பு வரும். தினமும் செய்யறப்போ உங்களோட நெகட்டிவ் எண்ணங்களே காதலுக்கான வழிய வகுத்து கொடுக்கும். இது கேட்க சிம்பிளா இருக்கும், ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த வார்த்தைகளை நீங்க சத்தமா கண்ணாடியில உங்க கண்ணை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கப்போ உங்களோட அந்த காதலை உடலோட இணைக்கிறீங்க. எதுவா இருந்தாலும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இப்போ நீங்க காதலுக்கும் மரியாதைக்கும் தகுதியானவர் தான். முடிவுல உங்களை நீங்களே பாசிட்டிவான வெளிச்சத்துல பார்க்க ஆரம்பிப்பீங்க. புது மென்டல் லூப்பையும் உருவாக்குவீங்க. இப்ப 10 முறை ஆழமா மூச்சை இழுத்து விடுங்க. மூக்கால மூச்சை உள்ள இழுத்து வாயால வெளியே விடுங்க. நான் என்ன காதலிக்கிறேன் அப்படிங்கிற மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களை சுத்தி உங்களை நேசிக்கக்கூடிய மக்களும் உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய மக்களும் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. திரும்ப திரும்ப முழு காதல் உணர்வோட நான் என்ன காதலிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தைய சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த காதல் வளர வளர உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பயம் குழப்பம் இதெல்லாமே காணாம போயிடும். சோ எப்பவும் சில நிமிடங்கள் கண்ணாடி முன்னாடி நின்னு
உங்க கண்களை பார்த்து இதை செஞ்சுக்கிட்டே இருங்க. 10 முறை மூச்சை இழுத்து விட்டு இந்த வாக்கியத்தை சொல்றது மிகப்பெரிய மாற்றத்தையே உருவாக்கும். உங்களை நீங்களே நேசிக்கிறது எப்படின்னு கத்துக்கிறது சிறந்த பயணம்னே சொல்லலாம். எப்பவும் ஒரு ஸ்டெப் அன்போட எடுத்து வைங்க, பயத்தோட வேண்டாம். நீங்க மத்தவங்க கிட்ட அன்பு காற்ற மாதிரி உங்க மேலேயே அன்பு காற்ற மனிதனா பேசுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிறந்த உறவு முறை உங்க கூட நீங்க வச்சிருக்க உறவு முறை தான். நீங்க ஒரு அற்புதமான பிறவி, எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நீங்க தகுதியானவங்க. வாழ்க்கையும் உங்களை ரொம்ப அதிகமா நேசிக்குது. உங்களை நீங்களே மன்னிக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். உங்களுக்கான உறுதிமொழி எடுங்க. நீங்க செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சு நல்ல பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. உங்களை நீங்க நேசிக்க புது மன வளையத்தை பாசிட்டிவான முறையில உருவாக்கி தியானத்தை பயிற்சி பண்ணணும். தினமும் கண்ணாடி முன்னாடி நின்னு முழு மனசோட நான் என்ன காதலிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். சோ வாழ்க்கையும் இந்த உலகமும் உங்களை நேசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க உங்களை நேசிங்க. உங்க மேல நீங்க வச்சிருக்க காதல் தான் உயரத்துல உங்களை பறக்க வைக்கும். சோ இதுதான் ஆத்தர் கமல் ரவிகாந்த் எழுதுன லவ் யுவர் செல்ஃப் லைக் யுவர் லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் இட். இந்த புக்ல கொடுக்கப்பட்டிருக்க விஷயங்கள் சில கருத்துக்கள் திரும்ப திரும்ப சொல்லப்பட்ட விஷயமா நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலுமே சில கருத்துக்கள் எல்லாம் நமக்கு புல்லரிப்பு ஏற்படுத்தும். வாழ்க்கைக்கு அடிப்படை தேவையான சுய காதலை வச்சுதான் இந்த புக்கே அமைக்கப்பட்டிருக்கு. இதுதான் இந்த புக்கோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். வாழ்க்கையில மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நான் இந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.